நம்ம ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறோம். ஆட்டுக்காலை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஆட்டுக்கால் வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ 10 விசில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு எல்லாம் போட்டேன். வெங்காயத்தோட சேர்ந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா தோசை வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை ஒரு 3 போட்டுக்கலாம். இப்போ குழம்பு ஆகாது ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஆட்டுக்கல் வேக வச்சதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் தண்ணியோட. கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம காலை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. இப்போ கால் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியாக தான் வைக்கணும். ஏற்கனவே நம்ம அந்த காலில் வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இப்போ நம்ம தண்ணியாக வச்சால் தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து சோம்பு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் திருவி விட்டுடலாம். இப்போ ஆட்டுக்காலும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.